தென்காசியிலிருந்து சென்னை செல்ல போதிய அரசு பேருந்துகள் இல்லாதால் சாதாரண மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஆம்னி பேருந்துகள் கட்டணம் ஏழை மக்களுக்கு எட்டாக்கணியாக இருப்பதால் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுபற்றி இந்த தொகுப்பில். தென்காசியிலிருந்து சென்னைக்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் அரசின் சார்பில் சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்னி பேருந்துகளில் சென்னை செல்ல 1,500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்து பயணம் என்பது இதனாலேயே ஏழை மக்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. எனவே 450 ரூபாய் கட்டணத்தில் செல்லும் அரசு பேருந்தையே சாதாரண மக்கள் விரும்புகின்றனர். ஆனால் அரசு பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் வேறு வழியின்றி தனியார் ஆம்னி பேருந்துகளை நாட வேண்டியுள்ளது. தமிழக அரசு பேருந்துகளை பழுது நீக்கி அதை சீரோட செயல்படுத்துங்கிற நடவடிக்கை இல்லாமல் அந்த பேருந்துகளை மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து தனியாரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்த அரசு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. பலர் அரசு பேருந்துகளில் செல்ல விருப்பப்பட்டாலும் நெடுந்தூர பயணத்திற்கு அரசு பேருந்துகள் ஏற்றவையாக இல்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆம்னி பேருந்துகள் 9 மணி நேரத்தில் சென்னை சென்றுவிடும் நிலையில் அரசு பேருந்துகள் குறைந்தது 12 மணி நேரம் எடுத்துக்கொள்வதாகவும் மேலும் நெடுந்தூர பயணத்திற்கு ஏற்றவையாக அரசு பேருந்துகள் இல்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் பஸ்ஸை தவிர பிரைவேட் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ 12 மணி நேரம் டிராவல் அப்படின்னா 9 மணி நேரத்தில் அங்கே வந்து விட்டுருவாங்க. அதாவது தனியார் பஸ் அப்படின்னா ஆனால் பிரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம் கூட ஆகும் சில நேரம். அப்படி பின்னால இப்போ பிரைவேட் பஸ்ஸுங்கல நமக்கு ஒரு சீட்டோ சரி உள்ளே இருக்கவோ சரி வசதி வந்து நல்லா இருக்குது. இதே தனியார் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அப்படி அந்த வசதி இல்லை. ஆனால் டிக்கெட் கம்மியாக இருக்குது, நம்ம அதில் போகலாம் அப்படின்னு நினச்சா கூட எங்களால் அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. சொகுசு வசதி, குறைந்த நேரத்தில் உரிய இடத்திற்கு சென்று சேர்ப்பது போன்ற காரணங்களால் பொதுமக்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளை நாடுகின்றனர். இதனை பயன்படுத்திக் கொண்டு தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை இஷ்டத்திற்கு உயர்த்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு போக்குவரத்து துறையில் வந்து முறையான பேருந்து வசதிகள் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸுகளும் சரியில்லை, மிக கம்மியான அளவிலே பஸ் வந்து ஓடுறதுனால நாங்கள் வந்து ஆம்னி பஸ்ஸை நம்பி தான் போக வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கட்டணம் வசூலிக்கப்படுறாங்க, அது நடுத்தரப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. தென்காசியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சென்னை சென்று வரும் நிலையில் ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அதிலும் டிக்கெட் கிடைக்காத நிலையில் பயணிகள் ஆம்னி பஸ்களை நாட வேண்டி இருக்கிறது. எனவே நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு இணையாக கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதே தென்காசி வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆம்னி பேருந்துக்கு இணையாக அரசு பேருந்துகளை வந்து சீர் செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவே உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில்.